வணக்கம் நண்பர்களி வெல்கம் டு கில்லி லெஜெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து ஃபஸ்ட் ஃபிஃப்டி கொஷின்ஸ்க்கான குரூப் அண்ட் கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணோம் இப்போ நெக்ஸ்ட் ஃபிஃப்டி கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ கோயிங் டு த கொஷின் பேப்பர் மேட்ச் ஆஃப் த ஸ்போர்ட் வித் த கரஸ்பாண்டிங் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் ஸ்போர்ட்ஸு போலோ ருபி ஃபுட்பால் ஹாக்கி பேஸ்பால் ஓகே ஃபஸ்ட்டு போலோவில் பார்த்தீங்கன்னா போலோவில் நாலு பேர் இருப்பாங்க ஓகேங்களா அடுத்து ரக்பி ஃபுட்பால் ரக்பி ஃபுட் ஃபுட்பாலில் வந்து ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் இருப்பாங்க ஹாக்கி ஹாக்கி வந்து லெவன் என் பேஸ்பால் நைன் அப்படி பார்த்தா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ வந்து ஆப்ஷன் பி ஓகேங்களா அடுத்த கொஷின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் நாட் சுச்சுவேட்டட் இன் ராஜஸ்தான் கீழ்காணப்படுபவர்கள் எது எவை ராஜஸ்தானில் அமைந்திருக்கவில்லை அதாவது எது ராஜஸ்தானில் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து தில்வாரா டெம்பிள்ஸ் தில்வாரா டெம்பிள் ராஜஸ்தானில் தான் இருக்குது எந்த பிளேஸ் அப்படின்னா மவுண்ட் ஆபு அப்படிங்கிற இடத்துல இருக்குது இந்த டெம்பிள் வந்து ஒரு ஜெயின் டெம்பிள் இந்த டெம்பிளில் வந்து மொத்தம் மேஜராக அஞ்சு செக்ஷன்ஸ் இருக்குது ஒவ்வொரு செக்ஷன் வந்து ஒவ்வொரு ஜெயின் தீர்த்தங்கராசை வந்து தீர்த்தங்க அமைக்கப்பட்டது அடுத்து மெஹரங்கார் ஃபோர்ட் மெஹரங்கார் ஃபோர்ட் வந்து ஜோத்பூர் ராஜஸ்தானில் தான் இருக்குது இப் இது வந்து ஒரு மியூசியம் ஓகேங்களா அடுத்து பாரா இமாம்பரா பாராம்பராங்கிறது லக்னோ உத்தரப்பிரதேஷில் இருக்கிறது இதை யார் கட்டியிருப்பாங்க அப்படின்னா நவாபாஃப் ஹவுத் அசஃப் உத் அசஃப் உத் தவுலா அப்படிங்கிறவர் வந்து கட்டியிருப்பார் அடுத்து புராணா கோயிலா புராணா கோயிலா வந்து டெல்லி அதாவது ஓல்டஸ்ட் ஃபோர்ட் அப்படின்னு அர்த்தம் புராணா கோயிலா அப்படின்னா இது வந்து டெல்லியில் இருக்குது இது யார் கட்டியிருப்பாங்கன்னா சஷாசூரி வந்து கட்டியிருப்பார் ஸோ அப்போ எது ராஜஸ்தானில் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ அண்ட் சாரி ஆப்ஷன் சி அண்ட் ஆப்ஷன் டி

அடுத்து அருணிமா சிம்ஹா விமன் ஹிஸ் டு ஸ்கேல் எவரெஸ்ட் எவரெஸ்ட் முதல் முதல்ல அடைஞ்ச விமன் அடுத்து சுரேகா யாதவ் சுரேகா யாதவ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிமேல் ட்ரெயின் டிரைவர் ஆன்சர் வந்து த்ரீ ஒன் ஃபோர் டூ அப்போ ஆப்ஷன் சி ஓகேங்களா டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் ஆஃப் இந்தியா வித் ஸ்டேட்ஸ் ஹம்பி ஹம்பி எங்கே இருக்கு கர்நாடகா இங்கே தான் விருபாக்சா டெம்பிள் இருக்கு ஓகேங்களா ஹோர்ஸ்லே ஹில்ஸ் வந்து ஆந்திர பிரதேஷ் அடுத்து அடுத்த நம்ம எனக்கு தெரியும் தமிழ்நாடு அண்ட் ஹரித்வார் பிலாங்ஸ் டூ உத்தரகாண்ட் ஸோ ஆன்சர் பார்த்தா ஒன் வந்து த்ரீ செகண்ட் ஒன்னுக்கு வந்து ஒன் அடுத்து வந்து ஃபோர் அப்புறம் டூ ஆப்ஷன் ஏ ஓகேங்களா அடுத்த கொஷின் வேர் வாஸ் த வென்யூ ஆஃப் தேர்ட் குளோபல் கான்ஃபரன்ஸ் ஆன் ரோட் சேஃப்டி இன் கொலாபரேஷன் வித் வேர்ல்ட் பேங்க் டபிள்யூஹெச்ஓ அந்த வேர்ல்ட் பேங்க் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அதாவது இந்த குளோபல் கான்ஃபரன்ஸ் ஆன் ரோட் சேஃப்டியை யார் இது பண்ணியிருப்பாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் ஸ்வீடன் இவங்க தான் நடத்திருப்பாங்க ஸோ இந்த பிளேசஸில் ஸ்வீடனில் எது இருக்கிறது அப்படின்னா ஸ்டாக் ஹோம் இது வந்து ஸ்டாக் ஸ்டாக்ஹோம்லாம் நடந்திருக்கும் இதோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அச்சீவிங் குளோபல் கோல்ஸ் ஆஃப் டுவெண்ட்டி தேர்ட்டி இந்த குளோபல் கான்ஃபரன்ஸ் வந்து ஒரு மினிஸ்டர் லெவல் கான்ஃபரன்ஸ் இது கோஹோஸ்ட் பண்ணிருப்பாங்கன்னா டபுள்யூஹெச்ஓ வந்து கோஹோஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா சோ தேர்ட் க்ளோபல் கான்ஃபரன்ஸ் அந்த டூ ஃபிஃப்டின் கொலாபிரேஷன் வித் டபுஹச்ஓ அண்ட் வேர்ல்டு பேங்க் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி எங்கே நடந்துச்சு அப்படின்னா ஸ்டாக் ஹோம் the த biodiversity பயோடைவர்சிட்டி இண்டிகேட்ஸ் அதாவது பல்லுயிரியம் அல்லது உயிர் பன்மயம் என்ற பதம் குறிப்பிடுவது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எதுனா ஸ்பீஷியஸ் ரிச்னஸ் அண்ட் ஜெனட்டிக் வேரியேஷன் அதாவது இனச்செழுமை மற்றும் மரபணு வேறுபாடு அடுத்து கிட்னி ஸ்டோன்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை த ப்ரிசப்டேஷன் ஆஃப் த ஃபாலோயிங் கெமிக்கல்ஸ் எதே எதுனால கிறிஸ்ட் சாரி கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்குறாங்க ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிஸ்டைன் ஆக்சிலைட் யூரிக் ஆசிட் சோடியம் சிஸ்டைன் சிஸ்டைன் வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு தான் சிஸ்டைன் வந்து எதனால் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா சரியாக நம்ம தண்ணி குடிக்காதனால வாட்டர் கண்டென்ட் நம்ம கரெக்டாக கிட்னிஸ் கிட்னிக்கு கொடுக்கல அப்படின்னா சிஸ்டைன்ஸ் வந்து கரெக்டாக வாஷ் அவுட் ஆகாமல் ஸ்டோன்ஸாக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் சிஸ்டைன்ஸ் வந்து ஆக்சிலைட் கூட சேர்ந்து தான் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகும் ஸோ ஆக்சிலைட்டும் வந்து கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு ரீசன் யூரிக் ஆசிட் யூரிக் ஆசிட் வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா யூரிக் ஆசிட்னால் வந்து நம்மளுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகும் பட் சோடியம் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிட்னி ஸ்டோன்ஸ் சரிங்களா ஸோ டூ அண்ட் த்ரீ ஆப்ஷன் பி அடுத்து இன் அண்ட் ஆப்பிள் டொமேட்டோ அண்ட் கிரேப் ஃப்ரூட்ஸ் ஆஃப் பழுத்த ஆப்பிள் தக்காளி மற்றும் திராட்சையின் தோலின் நிறத்திற்கு காரணம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க கரோட்டினை கரோட்டினைட் கண்டென்ட் எதில் அதிகம் இருக்கும் அப்படின்னா கேரட் ஆரஞ்சு கலருக்கு காரணம் வந்து மேக்ஸிமம் கரோட்டினை தான் இருக்கும் லைகோபின் லைகோபின் வந்து டொமேட்டோவில் அதிகம் இருக்கு ஆந்தோசைனின்ஸ் எல்லா கலர்டு ஃப்ரூட்ஸுமே வந்து ஆந்தோசைனின்ஸ் தான் காரணமாக இருக்கும் எத்திலின் அப்படிங்கிறத வந்து நம்ம ரைப்பனிங் ஹார்மோன்னு சொல்லுவோம் ஓகேங்களா ரைப்பனிங் ஹார்மோன்னு சொல்லுவோம் ஸோ ஆன்சர் என்ன பார்த்தோம்னா ஆந்தோசைனின் பட் இங்கே வந்து ரைப்பனிங் ஹார்மோன் கேட்கல அண்ட் ஆப்பிள் டொமேட்டோ அண்ட் கிரேப் ஃப்ரூட்ஸோட ஸ்கின்னோட கலருக்கு ரீசன் தான் கேட்டிருக்காங்க அப்போ ஆன்சர் ஆந்தோசைனின் அடுத்து சிங்கிள் செல் யூ கேரியட்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன் எந்த கிங்டம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ப்ரொட்டஸ்டாவில் வந்து இன்க்ளூடாயிருக்கும்

இதே மாதிரி ஒவ்வொரு மெட்டலுக்கும் பார்த்து வச்சுக்கோங்க ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் ராக் கண்டைனிங் கேல்சைட் இஸ் இலிமினேட்டட் பை அல்ட்ரா ரைட் தென் த கலர் ஆஃப் ராக் சீம்ஸ் டு பி கேல்சைன் தான் சரிங்களா எந்த ஒரு இதுவுமே ஒரு ஒரு ஒளி ஒரு மினரல் மேலே ஒரு ஒளி படுறப்போ அதில் இருக்கிற ப்ரோட்டோன்ஸ் வந்து எக்ஸைட் ஆகி திரும்ப அதோட நார்மல் ஸ்டேட்டுக்கு வர்றப்போ லைட் வந்து எமிட் பண்ணும் அந்த லைட்டோட கலர் தான் என்னன்னு கேட்குறாங்க இதே மாதிரி இப்போ கால்சைட் அப்படிங்கிறது ஒரு ஃப்ளூரஸிங் மினரல் இது மேலே அல்ட்ரா வயலட் ரேஸ் படுறப்போ என்ன நடக்குது என்ன கலர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ என்ன கலர் வரும் அப்படின்னா ரெட் கலர் ராமன் எஃபெக்ட் ராமன் எஃபெக்ட் எதை வச்சு பண்ணுவாங்க இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் பியூர் லிக்விட்ஸ் நெக்ஸ்ட் கொஷின் த காமன் டேபிள் சால்ட் அதாவது டேபிள் சால்ட்டோட ஃபார்முலா என்ன என்ஏசிஎல் என்ஏசிஎல் அப்படிங்கிறது காம்பவுண்டாக எலமெண்ட்டாக மிக்சராக அல்லாயான்னு கேட்டிருக்காங்க சோடியமும் குளோரனும் சேர்ந்த ஒரு சேர்மம் அதாவது காம்பவுண்ட் தான் டேபிள் சால்ட் ஓகேங்களா அடுத்து பிச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ஆர் ட்ரூ ரிலேட்டட் டு கோவிட் நைன்டீன் ஆடிங் பெப்பர் டு இயர் சூப்பர் ப்ரிவென்ட்ஸ் கோவிட் நைன்டீன் இல்லை கோவிட் நைன்டின் ட்ரீட் ட்ரான்ஸ்மிட் எடுத்துரோ ஹவுஸ் ஃபைஸ் இல்லை ஃபைவ் ஜி கம்யூனிகேஷன் நெட்ஒர்க் ஸ்ப்ரெட்ஸ் கோவிட் நைன்டீன் இல்லை சன்லைட் டஸ் நாட் ப்ரொடக்ட் ஒன் செல் ஃப்ரம் கோவிட் நைன்டீன் ஸோ அப்போ ஆன்சர் எது ட்ரூன்னு தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து டி ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின்

ஐ லைக் த ரிலீஜியன் த டீச்சர் லிபர்டி ஈக்வாலிட்டி அண்ட் ஃபிரட்டர்னிட்டி லைஃப் ஷுட் பி கிரேட்டர் லாங் இது எல்லாமே யார் சொன்னது அப்படின்னா டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் ஓகேங்களா அடுத்த கொஷின் ஸ்பெசிஃபிக் எக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ப்ளூ லிட்மஸ் பேப்பர் இஸ் இன் டூ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் இட் இஸ் சேஞ்ச் இன் ரெட் கலர் ப்ளூ லிட்மஸ் பேப்பர் இஸ் டிப்டு இன் டு ஆக்ஸாலிக் ஆசிட் அண்ட் இட் இஸ் சேஞ்ச் இன் ரெட் கலர்

ஆன்சர் வந்து அயோத்திதாச பண்டிதர் தந்தை பெரியாருக்கெல்லாம் முன்னாடியே அயோத்திதாச பண்டிதர் வந்து நான் ப்ராமன்ஸ்க்கு எகேன்ஸ்டாக அதாவது டிப்ரெஸ்ட் கிளாஸஸ்க்கு டிப்ரெஸ்டு கிளாஸஸோட டிஸ்கிரிமினேஷன் வந்து எகெயின்ஸ்ட்டாக ரொம்ப நிறையாவே வந்து பண்ணியிருப்பாரு ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து அயோத்திதாச பண்டிதர் நேம் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு nadu ஆன்டி anti hindi இன் நைன்டீன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் யார் அந்த டைத்துல வந்திருப்பாங்கன்னா பக்தவத் சலம் தான் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதாவது குவிட் இண்டியா போய் இங்கே யார் இருந்திருப்பாங்க மெட்ராஸ் வந்து மெட்ராஸ்லேருந்து யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க சால் சத்தியாகிரகப்போ யார் இருப்பாங்க இண்டிவிஜுவல் இருந்து மெட்ராஸ்லேருந்து மெட்ராஸ் ஸ்டேட்லேருந்து யார் யாரெல்லாம் பங்கு பெற்றிருப்பாங்க இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி பார்த்துக்கோங்க சோ தந்தை பெரியார் பாசிட்டிவ் ரிசல்யூஷன்ஸ் ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் த இன் இந்த சுயமரியாதை கான்ஃபரன்ஸ் ஆஃப் தந்தை பெரியார் சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் ஏற்றப்பட்ட இடம் எங்க அப்படின்னா செங்கல்பட்டு சரிங்களா அங்கதான் வந்து தந்தை பெரியார் வந்து பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் வந்து சொல்லியிருப்பாரு அடுத்த கொஸ்டின் தந்தை பெரியார் ரெஃபர்ட் As the philosophy of self respect movement, too. Doing a thing which one believes to be right on the basis of reasoning, thereafter, if any correction is to be made, correcting the mistakes on the basis of reasoning and also having the mindset to accept the implications of such actions. அதாவது பகுத்தறிவின் அடிப்படையில் தனக்கு என்று நம்புவதை செய்வது அவ்வாறு செய்த பின் தவறுகள் இருப்பின் பகுத்தறிந்து திருத்திக் கொள்வது மேலும் அவ்விளைவுகளை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்கு இதைத்தான் வந்து சுயமரியாதை இயக்கத்தோட தத்துவமா வந்து பெரிய தந்தை பெரியார் வந்து ரெஸ்பெக்ட் கான்ஃபரன்ஸ் யார் அப்படின்னா சவுந்தர பாண்டியன் இவர் வந்து பிரசைட் பண்ணியிருப்பாங்க மேட்ச் ஃபாலோயிங் கொடுத்திருக்காங்க இந்த சைடு கொடுத்திருக்கிறது எல்லாமே வந்து நியூஸ் பேப்பர்ஸ் வந்து யார் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா டி பிரகாசம் இவர் தான் இருந்த எடுத்திருப்பாரு அடுத்து ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் வந்து டிஎம் நாயர் அடுத்து திராவிடன் திராவிடன் வந்து பக்தவச்சலம் நவசக்தி வந்து திருவிக்கா கொண்டு வந்தசின் டூ ஒன் ஃபோர் த்ரீ ஆப்ஷன் சி அடுத்து இன் நைன்டீன் சிக்ஸ்டீன் சவுத் இந்தியா பீப்பிள்ஸ் அசோசியேஷன் வாஸ் ரீநேம்ட் அஸ் ஜஸ்டிஸ் பார்ட்டி அதாவது நைன்டீன் சிக்ஸ்டீனில் சவுத் இந்தியா பீப்புள் அசோசியேஷனில் டிஎம் நாயர் அப்புறம் அவங்க கூட முப்பது டெலிகேட் சேர்ந்து இந்த சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் அசோசியேஷன் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த அசோசியேஷனை பற்றி வெளியில் எல்லாத்துக்கும் தெரியறதுக்காக தான் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற நியூஸ் பேப்பரை வந்து அவங்க கொண்டு வருவாங்க ஓகேங்களா ஸோ இந்த நியூஸ் பேப்பர்னால தான் இந்த பார்ட்டி வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியாக அதாகும் ஜஸ்டிஸ் பார்ட்டியாக தெரி வெளியே தெரிய தெரிவிக்கப்படும் இந்த சவுத் இந்தியன் பீப்பிள்ஸ் அசோசியேஷனுங்கிறது இவங்க ஃபார்ம் பண்ணுற ஒரு அசோசியேஷன் இதை வந்து பொலிட்டிக்கல் அசோசியேஷனாக கொண்டு போகிறப்போ சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க பொலிட்டிக்கல் அசோசியேஷனாக கொண்டு வரப்போ இந்த சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃப்ரண்ட் தான் ஃபர்தராக வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியாக மாறும் ஓகேங்களா நம்ம வந்து சூஸ் த பெஸ்ட் தான் எப்பவுமே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பீப்பிள்ஸ் அசோசியேஷன் வந்து நைன்டீன் சிக்ஸ்டீனில் ஜஸ்டிஸ் பார்ட்டியாக மாறும் பேர் மாற்றப்படும் த விச் பொலிட்டிக்கல் அசோசியேஷன் பிகம் நோன் அஸ் த ஜஸ்டிஸ் பார்ட்டி நம்ம மேலே பார்த்த மாதிரி பொலிட்டிக்கல் அசோசியேஷன் எது அப்படின்னா சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃப்ரண்ட் சவுத் இந்தியன் பீப்பிள்ஸ்

ப்ராக்ரஸ் பேஸ்ட் அண்ட் சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ் ஆஃப் டுடே அண்ட் மேக்கிங் லைஃப் பிளசன்ட் அதாவது அனைத்து மதங்களையும் ஏற்றுக்கொள்ளுதல் தான் கொண்ட நன்மைகள் மற்றவர்களுக்கும் பயன்படும் வகையிலான முயற்சிகளை மேற்கொள்வது அனைத்து மனிதர்களுக்குமான முன்னேற்றம் இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகளால் ஏற்படும் முன்னேற்றமும் இனிமையான வாழ்க்கையும் இதில் அவரோட கருத்தாக்கத்துக்கு உட்படாதது எதுனா ஆப்ஷன் டி ஓகேங்களா ஹூ ஸ்டார்ட் த ஜர்னல் நேம்லி திராவிட பண்டிதன் இந்த கொஷின் வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டி முன்னாடி வச்சிருக்கோம் டிசின் ஆஃப் தமிட்டி அடுத்த நேம் த விமன் லீடர் ஹூ பார்ட்டிசிபேட் இந்த நீல் ஸ்டாச்சு சத்ய இன் தமிழ்நாடு நைன்டீன் டுவெண்ட்டி செவன் யாரு அப்படின்னா பத்மாசனி அம்மாள் ஓகே விமன் லீடர்ஸ் நம்ம வந்து நார்மலா விமன் லீடர்ஸ் அப்படின்னா வேலினாச்சியார் ராணி லக்ஷ்மிபா இவங்களை பற்றி தான் பார்ப்போம் இவங்க இல்லாமல் நிறைய விமன் லீடர்ஸ் வந்து இந்தியன் நேஷனல் மூவமெண்ட்டில் வந்து இருந்திருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எஸ் எம் சுந்தராம்பல் அப்படிங்கிறவங்க வந்து இண்டிவிஜுவல் சத்தியாகிர பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அடுத்து அம்மப்பொன் அப்படிங்கிறவங்க வந்து இதே நீல் சத்தியாகிரகத்தில் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வச்சிருக்காங்க அப்புறம் சரஸ்வதி பாண்டரங்க அப்படிங்கிறவங்க வந்து சி சிவில் movement quit india movement மூமெண்ட் இண்டிவிஜுவல் சத்தியாகிரக இதில் எல்லாமே பங்கெடுத்திருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் படிக்கிறப்போ எங்கெங்கெல்லாம் விமன் லீடர்ஸ் பற்றி படிக்கிறீங்களோ தனியாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க எக்ஸாம்க்கு முன்னாடி ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு போய்க்கோங்க

செல்வி துர்கா பாய் அப்புறம் நேஷனல் லெவல்ல எது எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அதாவது சிவில் டிசபியன்ஸ் மூமெண்ட் குவிட் இந்தியா மூமெண்ட் அந்த டைத்துல மெட்ராஸ்ல யார் யாரெல்லாம் பங்கேற்று அப்படின்னு சொல்லி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க விச் ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சவுத் இந்தியன் ரிபலியன் கம்பெனி ரிஃபார்ம்ஸ் இந்த பாளையம் ஆமாம் இது கார பாளையக்காரர்களை ரொம்ப கோவப்படுத்துச்சு எக்கனாமிக் எக்ஸ்போர்டேஷன் அண்ட் ஹெவி டாக்ஸேஷன் ஆஃப் த கம்பெனி இது நார்மல் பீப்புளை ரொம்ப பாதிச்சது ஃபெமன் இன் செவன்டின் நைன்டி எயிட் இதுக்காக வந்து பிரிட்டிஷ் வந்து எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல அப்புறம் ஃப்ரீக்குவெண்ட் வார்ஸ் ஆஃப் த கம்பெனி ஸோ எல்லாமே கரெக்ட் ஒன் டூ த்ரீ அண்ட் ஃபோர் ஆப்ஷன் டி அடுத்து டேஷ் 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 தீஸ் த்ரீ ஃபோர் ஐ டூ

கல்வி துணிவுடைமை அம்மூன்றும் நீங்கால் நிணலாடுபவருக்கு இந்த குறளோட விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு செயலை செய்யறப்போ சோர்வு இல்லாதது எல்லார்த்தையும் கத்துக்கணும் அப்படிங்கிற அறிவு தீ அதாவது தப்பே செஞ்ச தப்பு செய்யறவங்கள எதிர்த்தாலும் நம்ம வந்து தீயவை எதிர்த்தாலும் நல்லெண்ணெய் செய்வதற்கு ஏற்ற துணிவு சாரி இந்த குறளோட விளக்கம் பாத்தீங்க அப்படின்னா செயலாற்றுவதில் சோர்வு இல்லாமை அனைத்தையும் அறியும் கல்வி தீயவை எதிர்த்தாலும் நல்லெண்ண செய்வதற்கேற்ற துணிவு இந்த மூணு தான் நாட்டை ஆழ்வ ஆள் ஆளுபவரை விட்டு விலக கூடாது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு என்ன அப்படின்னா தூங்கமை கல்வி துணிவு ஓகேங்களா நெக்ஸ்ட் அண்ட் ஸ்காலர்லி அதாவது பலகற்றும் அறிவிலாதார் என வள்ளுவர் யாரை சுற்றுகிறார் உலகத்தோடு ஒட்டு ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருப்பார் அதாவது உலகத்தோடு ஒத்து நடப்பவர் வந்து எவ்வளவு க படிச்சு தெரிஞ்சிருந்தாலும் அவங்க வந்து அறிவில்லாதவர் தான் அப்படின்னு சொல்றாரு அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா உலகத்தோடு ஒத்து நடக்காதவர் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஷ் தீஸ் ஃபோர் எ லைட் டெடட் கிங்ஸ் ரிவீல் வாட் ஆர் த ஃபோர் விர்ச்சுஸ் ஆஃப் அ கிங் அக்கார்டிங் டு திருவள்ளுவர் டேஷ் நான்கு முடியவனான் வேந்தருக்கு ஒளி என வள்ளுவர் எவற்றை வேந்தனுக்கு கூறுகிறார் இயற்றல் ஈட்டல் காத்தல் காத்த வகுத்தல் அறம் பொருள் இன்பம் வீடு கொடை கருணை நீதி தளர்ந்த குடிகளை காத்தல் மேற்கண்ட மேற்கண்டாணித்தோம் இப்போ இதோட குரல் பார்த்தோம் அப்படின்னா கொடையலி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானம் வேந்தர் கொழி அதாவது கொடை அருள் செங்கோல் முறை தளர்ந்த குடிமக்களை காத்தல் ஆகிய நான்கும் உடைய அரசன் அரசருக்கெல்லாம் விளக்கு போன்றவன் அப்படின்னு சொல்றாரு அப்போ ஆன்சர் என்ன ஒரு அரசனுக்கு வந்து கொடை இருக்கணும் கருணை இருக்கணும் நீதி இருக்கணும் தளர்ந்த குடிகளை காக்க வேண்டிய பண்பு இருக்கணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாங்க அடுத்து வாட் இஸ் ஃபாலோயிங் திருக்குறள் ரீட்ரீட் அதாவது வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கும் பூதங்கள் ஐந்து அகத்தே நகும் இதில் வலியுறுத்தப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த குரலோட விளக்கம் என்னென்னு பார்த்தோம்னா வஞ்ச மனம் உடையவனது பொய்யொழுக்கத்தை அவனுடைய உடம்பில் கலந்து நிற்கும் ஐந்து பூதங்களும் கண்டு தம்முள் சிரிக்கும் நம்ம என்னதான் வெளியில வெளியில் ரொம்ப நல்லவங்களாக நடித்தாலுமே நடித்தாலும் நம்ம மனசில் வந்து நல்ல எண்ணம் இல்லாமல் வெறும் பொய்யொழுக்கத்தை வெளியில் இருந்தோம் அப்படின்னா நம்ம உடம்பில் இருக்க ஐந்து பூதங்களும் நம்மளை பார்த்து சிரிக்குமா சரிங்களா இதுதான் இந்த குரலோட அர்த்தம் ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா போலி ஒழுக்கம் ஃபால்ஸ் பிஹேவியர் அடுத்தது வாட் ஆர் த ஃபேக்ட்ஸ் டு ஹேண்ட் சானிடைசர்ஸ் மோஸ்ட் ஆஃப் ஆர் ஆசிட் பேஸ்டு அண்ட் நாட் ஆல்கஹால் பேஸ்ட் இல்லை ஹேண்ட் சானிடைசர்ஸ் எல்லாருமே எல்லாமே ஆல்கஹால் பேஸ்டு தே ஆர் ஃப்ளேமபிள்

அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதை வென்று விடுவார் அப்படின்னு சொல்லி திருக்கு திருவள்ளுவர் சொல்றாரு சோ அப்ப ஆன்சர் என்ன பார்த்தோம்னா துன்பத்திற்கு துன்பம் கொடுத்தல் துன்பத்திற்கே துன்பம் கொடுத்து நம்ம துன்பத்தை வெல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றாரு டேஸ் இரண்டும் தங்காவிய அனுலகம் வானம் வழங்காத எண்ணெய் தோ த ஒய்ட் வேர்டு லீஸ் டேஸ் அண்ட் டேஷ் இஃப் ஹெவன் இட்ஸ் வாட்ரி ட்ரெஷர்ஸ் கேஸஸ் டூ டிஸ்பென்சஸ் அதாவது டாஸ் இரண்டும் தங்காவிய அணுலகம் வானம் வழங்காத எண்ணெய் மேற்கொணும் திருக்குறள் எவ்வினை நடைபெறாது என்று கூறுகிறது குரல் என்ன அப்படின்னா தானம் தவம் இரண்டும் தங்காவிய நூலகம் வானம் வழங்காது எனின் ஓகேங்களா அப்ப ஆன்சர் தானம் தவம் வாட் ஆர் த சிம்டம்ஸ் ஆஃப் கோவிட் நைன்டீன் ஃபீவர் ட்ரை காஃப் எஸ் லாஸ் ஆஃப் டேஸ்ட் சோர் த்ராட் பிரீத்திங் டிஃபிகல்டிஸ் இது எல்லாமே கோவிட் நைன்டீனோட சிம்டம்ஸ் தான் ஆன்சர் வந்து டி அடுத்து பிக் அவுட் த எஃபெக்ட் தட் இஸ் நாட் ரிலேட்டட் டு த இம்பாக்ட்ஸ் ஆஃப் எர்த் குவாக் நல்லா பாருங்க நாட் ரிலேட்டட் டு தி இம்பாக்ட்ஸ் ஆஃப் எர்த் குவாக் ஃபிஷர்ஸ் எர்த் குவாக்னால ஃபிஷர்ஸ் வரும் கொலாப்ஸ் எதுக்குனால பில்டிங்ஸ் கொலாப்ஸ் ஆகும் சுனாமிஸும் ஏற்படும் டிப்ரெஷன் ஸோன் ஃபார்மேஷன் இல்லை அதாவது லோ ப்ரெஷர் ஃபார்மேஷன் நடக்காது எதுக்கு வாக்குனால லோ ப்ரெஷர் ஜோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது அடுத்து ஹூம் டஸ் வல்லுவர் ரெஃபர் டு அஸ் பிளாக்ஸ் இந்த குரல் அறம்போலும் கூர்மையர் கூர்மையரேனும் மரம் போல்வர் தோஷ் ஆர் தேர் விட்டஸ் ஃபைல் அஸ் பிளாக்ஸ் தே மஸ்ட் ரிட்டைன் அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மரம் போன்றவர் என்று வள்ளுவர்களால் குறிப்பிடப்படுபவர் யார் குரல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட் பண்பு இல்லாதவர் அதாவது மக்களுக்கு உரிய பண்பு இல்லாதவர் அறம் கூர் அதாவது அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட் பண்பு இல்லாதவர் இதோட விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மக்களுக்கு உரிய பண்பு இல்லாதவர் அறம் போன்று கூர்மையான அறிவுடையரானும் ஓரறிவு மரத்தை போன்றவரை ஆவார் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா மக்கள் பண்பு தான் அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து குறிக்கிறார் அடுத்து அக்கார்டிங் டு திருவள்ளுவர் வாட் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வித் த குட் கம்பேர்ட் டு அதாவது பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு எதை போன்றது என திருவள்ளுவர் கூறுவார் அகனக நட்பது போன்றது நவில்தொரும் நூல் நயம் போன்றது கடுத்தது காட்டும் முகம் போன்றது கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் போன்றது பயில் துறும் பண்புடையாளர் பட தொடர்பு என்பது நவில்தொரும் நூல் நயம் போன்றது இதோட குரல் பார்த்தோம் அப்படின்னா நவில்தொரும் நூல் நயம் போலும் பயில் துறும் பண்புடையாளர் தொடர்பு அதாவது பழக பலக நட்பண்பு உடையவரின் நட்பு

இட் இஸ் பியாண்ட் டைப்ஜியன் கிளாஸ் இட் ரைட்ஸ் அபவுட் எத்திக்ஸ் ஃபார் ஹியூமன் பார்த்துக்கலாமா சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள் என்பார் இக்கூற்றுக்கு காரணம் எல்லா சமயத்தரும் இது எம் நூல் என்று கூறும் சிறப்பு பெற்றதால் ஆமாம் கடவுள் உண்டு என்பவர் மட்டுமின்றி இல்லை என்பவரும் உவந்து ஏற்கும் சிறப்பு பெற்றதால் இனம் சாதி சமயம் வகுப்பு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டதால் மனித இனத்திற்கு பொதுவான ஒழுக்கமும் அறிவும் அறிவுறுத்தப்படுவதால் ஸோ ஆன்சர் அனைத்தும் சரி

திருமூலர் வந்து எழுதின திருமன்ற திருமந்திரம் அப்படிங்கிற புக் வந்து புக்கில் இருக்கிற ஒரு பாடல் அடுத்த கொஷின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் எபிக் டிஸ்கிரைப் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தமிழர்ஸ் மியூசிக் எந்த எபிக் சொல்லுது அப்படின்னா சிலப்பதிகாரம் தான் தமிழர்களுடைய இசை சிறப்பு வந்து எடுத்துரைக்குது ஓகே மக்களே இன்னைக்கு ஒரு ஐம்பது கொஷின் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் ஐம்பது கொஷின்ஸ் வந்து அடுத்த பார்க்கல பார்க்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து டெலிகிராம் குரூப்லேருந்து எடுத்துக்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க கிவ் யுவர் சப்போர்ட் தேங்க்யூ